375 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கினார். சென்னை, கோவை, சேலம், திருச்சி மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் அம்மா வைஃபை மண்டலங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் 26 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு உயர்கல்வித்துறை கட்டிடங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் 1,86,00,000 மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு எண்ணியல் நூலக இணையதளத்தினையும் தொடங்கி வைத்தார். மத்திய மனித வளத்துறை வெளியிட்டுள்ள சிறந்த 100 கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலில் தமிழகத்தை சார்ந்த 22 பல்கலை மற்றும் கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்துள்ளமையை பாராட்டி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்டா பாசன வசதிக்காக வரும் June 12 முதல் மேட்டூர் அணை திறக்கப்படும் என மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்கள் கூறியுள்ளார். சென்னை புறநகர் பகுதியான கிள்ளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தை ஆய்வு செய்த பின்னர் இதனை தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகளுடன் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று ஆலோசனை நடத்தினார். நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் வரும் 9 முதல் மாணாக்கர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், பயிற்சி பெறும் மாணாக்கர்களுக்கு புத்தகங்கள், மடிக்கணினிகள் வழங்கப்படும் எனவும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தல் படி ஆலையை சோதனை செய்து நிரந்தர தீர்வு காணப்படும் என மாண்புமிகு விளம்பரம் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டையில் ஸ்மார்ட் கார்டு மூலம் மினரல் வாட்டர் விநியோகம் திட்டத்தினை மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி 22 நாளாக நாடாளுமன்ற வளாகத்தில் மாண்புமிகு அஇஅதிமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நன்றி. மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடன்.